அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயா தான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர். அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க. அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலனானே. இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல? சரிங்கண்ணா, சரிங்கண்ணோ. அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா? இல்லைண்ணா. இந்த பார், வண்டி மேல தானே மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கணக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற? தகுடு தகுடு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ ஒரு நிமிஷம் இங்க வா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி, சிகரெட், தண்ணி, இன்னி, அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு. எல்லா பக்கம் எப்படி புரிய? எப்பாச்சும் இருக்க கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. எங்கனக்குள்ளையாச்சும் ஒரு பீடி சிலிட்டு துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. சரிண்ணா, தெரியுதுல்ல? அண்ணா இங்கிட்டு. என்ன போக விட்டு புற மண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சங்கண்ணா. வேணாம், எனக்கு பூட்டிக்க தெரியும். என்ன இது கூட தெரியாது? செட்டிங்கண்ணா, செட்டி செட்டி. தெரியாதா? ஏன் இதுக்கு முன்னால நான் இதை பார்த்ததுல ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய், உன்னை தாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னை தாண்டா, உன்னை தாண்டா. டேய், முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு பாட்டு, சிமிட்டுல பாத்துக்கிறேன். இன்னும் முறைக்கிற அட பாரு. ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க எதுக்குற? அப்ப கதை சாத்துற நீ? எதுக்கு சாத்துற? ஓஹோ, பிரசிஜ். நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. நானு அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கிற மாதிரி யாரா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி? அப்ப என் மூஞ்சேவா எங்க வாங்கினு கேட்டேன். எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க? வாடா, இனிமே இந்த ஜெட்டி காய போடுறது, அது அது எங்க வேணாலும் காய போடுங்க. முடியல என் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டு தர்றேன். இந்த ஃபேனை போடுறது முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது உனக்கு இல்லடா. ஐயோ, போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங். அப்படியா? சரி சரி. டேய், என்னங்கய்யா? நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது? மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுறீங்க? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம். அப்ப எதுக்கு அதெல்லாம் போய்கிட்டு? இங்க பாருங்க,
நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் போதுமா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ கிட்ட மோதாதே நான் ராஜாத்தி ராஜனடா. மம்புக்கு இழுக்காதே நான் சூராதி சூரனடா. இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப வந்துட்டான்னு அழுகுறியா? இவ்வளவு ஒண்ணு மண்ணா பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்டு இருக்கிறாரு. அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு. இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது. அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தினால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டையை போட்டுருப்பாங்க. பீரை குடிச்சா மண்டையை போட்டுருவாங்களா? வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் தானே. வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா? ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா என்னப்பா அர்த்தம்? அது என்னடா குண்டக்க மண்டக்கா? ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட்ட கழுற? யோ பேண்ட கழுறேன் போயா. போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான். போட கருவாயா? அப்படி சொல்லிதான் அப்படி இருக்கு. இத சின்ன பிள்ளையாவே இருக்கு. சாரி, தெரியாம பிடிச்சிட்டேன். உங்களை மாதிரி என்ன இடிஞ்சு பிடிக்கிறீங்க? இடிச்சானே நிக்கிறேன்டா. யார் யார் அடிச்சா? அங்க போறானே அவன், என் பொண்டாட்டி இடிச்சிட்டான். இடிச்சது மட்டும் இல்ல, சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விட மாட்டேன். சார் சார் எனக்கு வணக்கம். மாப்பிள நல்ல சூப்பரா மேட்சா இருக்காரு, அதனாலதான் செலக்ட் பண்ணேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ ஆவரேஜா போயிட்டு இருக்கீங்க. உங்க வைஃப கூட்டிட்டு வரலையா? வைஃபா? ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலன்ற விஷயத்தை இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிடலாமா? சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும். அந்த வைஃப் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க, இங்கதான் எங்கேயோ. இதோ அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க. அத்தையா? நீ யாரையா சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு? என்னடி அங்க பூபதிய பாரு. யோ ஏங்க சார திட்ற? ஏதே தாலி கட்ட புருஷன், டேய் தாலி கட்ட புருஷன், நான் உங்களுக்கு யோ இவனுக்கு சாரா லுள்ளு பண்றியா? ஏங்க ஏங்க உங்களுக்கு திட்றீங்க? என்னையா இது? இவனை திட்டா உனக்கு கோவம் வருது, உனக்கு திட்டா இவனுக்கு கோவம் வருது. இப்போ என்னங்கற? ஏதே என்னன்றியா? ஏய் என்ன பாரு, என்ன திரும்பி அந்த பக்கம் என்ன பாரு. ஏய் என்ன, ஏய் வா போடி அந்த பக்கம். டாடா டாடா, ஏய் போடா கொன்றுவேன். அங்கிள், இதுல வரதுக்கு உங்களுக்கு பயமோ இல்லையே? பயமா? எனக்கா? என்ன இன்சல்ட் பண்ற கேள்வி இது? ரொம்ப சிம்பிள் கேம்மா, ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் ரவுண்ட் அடிச்சு நேரா இங்க வந்துரும்.
ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின்ல போயிருக்கியா? தக்க தைய 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 அந்த மாதிரி தான். உனக்கு பயமா இருந்தா என்ன புடிச்சுக்கோ. இங்க பாரு வண்டி கிளம்புறதுக்கு முன்னே சத்தம் மாதிரி இருக்கான். போயிட்டு வந்தோட உயிரோட இருக்கானு பாக்கணும். இதுக்கு போய் பயப்படுற ஃபிளைட்லயே போற மாதிரி இருக்குல்ல பாப்பா. ஐயா பெருசா பீட்னீங்க. அமெரிக்கா போயிட்டு இல்லைன்னா உங்களுக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலன்னு வைங்களேன். டெய்லி காலையில் 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க. நான் 9 மணிக்கே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டேன் சார். நோ தேங்க்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. அக்ரிமெண்ட் ஓகே, இனிமே இதே ஃபாலோ பண்ணுங்க. ஆ ஷேக் ஹேண்ட்ஸ். ஆ ஷேக் ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸில் கொடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எனி ஹேண்ட் நோ ப்ராப்ளம். எங்க சார் சாம்பார் பிளேட்ட காணோம்? பிளேட்டா என்ன சார், நீங்க கேட்ட மாதிரி சாம்பார் நல்லா சூடா இருந்துச்சா? நல்ல வெந்து போச்சு. எப்பா இந்த பில்லுக்கா? ட்ரெஸ் வாங்கிட்டோம். எனக்கா? எனக்கு. சைஸ்? ஃப்ரீ சைஸ். கலர்? யோ பயா. சரி சார். கேள்வி கேட்டு வா வா முடியலப்பா. சாமி இந்த நக்கெல்லாம் வேணாம், பணத்தை வைட்டு போங்க. இனிமேதான் பரப்பாரு போல இருக்கு. விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்? எப்படி சார் அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேர் என்ன சார்? கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு சிரிக்கிறீங்க? இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாத வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்டு. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல? ஆமா தமிழ்ல சொல்லணும்னா well, how to say in Tamil? Exactly, I don't know how to... Tamil is not coming. Vela is not coming. Vela is not coming. Vela is not coming. Then Vela is not coming. Vela is not coming. Vela is not coming. That's the Vela. Stop. Come here. Go to the room. Go to the room. Go to the room. What is the look? You are looking at it. Come here. ஓயாமல இந்த முஞ்ச பார்க்க முடியாது. யாய்
நீயே பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. ஒண்ணு இல்லப்பா, உடைய கலெக்டர் ஆகலாம உங்க அப்பா உடைய அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாரு. அழுது தப்பா அழுதுகிட்டு இருக்க. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு ஆளுக்கு கலெக்டர் ஆயிருது ஆயிருது ஆயிருது. நான் கலெக்டர் ஆகிறனும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. கேன கிறுக்கா, போய் வேலையை போறா. லூசு லூசா, இவனுக்கு ஆத்தான் அழுதுக்கிட்டு இருந்தா லூசுண்டு போற. சே, நம்ம வீக்கனஸ் வீணாவுல போச்சு. சே, ஹலோ சார், டிக்கெட் கொடுங்க. அதான் அவங்க கொடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்க கொடுத்த டிக்கெட் அவங்களுக்கு, உங்களுக்கு டிக்கெட் கொடுங்க. ஏய் பிரியா, டிக்கெட் கொடுத்துட்டு போ. யார் நீ? வரா. இந்த பார் பிரியா, நம்ம பிரச்சனையை வீட்டில் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் ஹலோ, உங்கள் பிரச்சனையை வீட்டில் போய் கண்டினியூ பண்ணிங்க, முதல்ல டிக்கெட் கொடுங்க. சார், நானும் அவ்வளோ உங்கள் அத்தையை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒன்றா தான் சார் வந்தோம். ட்ரெயின் ஏற்றி விட்டு போகிறதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, கோவத்தில் பழி வாங்குறா சார். யோ, ஓ சோகனை கேட்குறேன், கவர்மெண்ட்ல எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன், முதல்ல டிக்கெட்டே கொடுயா. சார், ஓவர் குறும்பு சார. உங்களுக்கு என்ன விளையாடுற சார்? கையில் தான் இவ்வளோ டிக்கெட் வச்சிருக்கிறீங்களே, என் டிக்கெட் தான் இல்லைன்னா இப்போ என்னவோ. அப்போ வித்த விட்டு 500 ரூபா அவதாரம், 6 மாதம் ஜெயிலு. சார், உங்க பையனை நினைச்சேன் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். உன்ன மாதிரி வித்தோட்டு ஒரு பையன் தேவையில்லையா சார்? டிக்கெட் சார், இத லஞ்சமா நினைக்காதீங்க, கிஃப்டா வச்சுக்காங்க. இந்தாங்க. வேணாம். அட வச்சுக்கோங்க சார். வேணாம். அட வச்சுக்கோங்க சார். வேணாம். ஓஹோ, புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களப்பா. சே, யோ பாத்தியா, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டியா? நான் 5 வருஷமா ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம தான் போயிட்டு இருக்கேன். அதான் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காதவனெல்லாம் விட்டுருங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காதவனை பிடிங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு சிரிப்பாரியா உனக்கு? ஒரு டிக்கெட் எடுத்தா மொத்த ஃபேமிலி உள்ள விடுவாங்க நினைச்சிட்டு இருந்தா நீ? பர் எடுக்க, ஒரு டிக்கெட் எடுக்கணும். அது உன் டிக்கெட்மா, எனக்கே எடுக்கல. இது உங்க டிக்கெட் தான். டிக்கெட் எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன் என்கிட்ட. ஓகே ஓகே. அப்பா தம்பி, ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா இறங்கு. யோ, அதெல்லாம் கூலிக்கு ஆள் வச்சு தூக்கிட்டு போய, முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு. சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபா கொடுன்னு சொன்ன. இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ? சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ என்ன சொன்ன? தேங்காக்கு வேலை எல்லாம் பண்ணியோ. கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன். என்ன யாரு நினைச்சேன்? கேவலம் 3000 ரூபா சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட் போய் நாயா அலைஞ்சு காயிற வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேலை செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற? இப்ப என்ன கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, அது முதல்ல சொல்ல. இப்படி எமோஷனல் வரீங்க. அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? ஏய், சொன்னதை செய், அதை நான் பாத்துக்கிறேன். எடு. என்னமோ தெரியலண்ணே, இப்பெல்லாம் வர வர என்ன ரொம்ப கத்துறீங்கண்ணே. ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கூட தேங்காய் நீ கொண்டா. எதுக்குண்ணே? நான் கொண்டு வர்றேன். என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன். அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வர்றேன். எதுக்குண்ணே? சொல்ல சரியா இல்லை, நீங்க என்ன கூட கூட பேசிக்கிறது. சரிண்ணே சரிண்ணே, சும்மா பப்பி. நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல. நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா? ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே? யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பி இல்லாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு, மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு. என்னென்ன, நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு, பிச்சு புடியும் பிச்சு உன்னைய உண்டா தாங்க. சிக்குவில அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய. ஏன்பா அங்கேயே நின்னுட்ட, வந்து உட்காருவா.
சுந்தரம், மணவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும். நல்ல அழகா பாத்து போடு. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா நீ? சாப்பாடு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியான சேர் டேபிளுக்கெல்லாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்டேன் நீ. நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன். எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியா அதுக்கு தனியா இருக்கியே, என்னடா சொல்ற? பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறுறது, வாழைமரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சு விட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதாமா நம்ம வேலை? உலக நுனி வேலைக்கு வந்துருச்சு. இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு. அப்படி சொல்லுங்க. பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட? இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழைமரம் கட்டுறதுலும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது. வேற எப்படி சொல் 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 சொல். அப்படி கேளுங்க ஆண்டி. இந்தாங்க இதை முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி. சொல்லு. கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து, அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன? பத்மா. பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல. அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பாருங்க, சொல்லிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காரு. ஹாய் பிரியா. ஹாய் பிரியா. சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு. அடுத்து என்னடா வாய புலந்துட்டு இருக்க? வந்தவங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா. போடா. எது டாவா? அப்படின்னு நான் சொல்லிங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க. இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையில அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது? என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வான்னு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் எப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணா யாருக்கு? கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம். எஸ்கியூஸ் மீ சார், இங்கிலீஷ் வரலன்னா தமிழ்லயே சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதாங்க. நான் இந்த கருப்பு இடிக்கு போறேங்க. எது? அதான் பிளாக் தண்டர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களே. என் வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சார் இது, மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? வாங்க நாங்களும் அங்கதான் போறோம். ரொம்ப தேங்க்ஸ். ஆமா இவர்கிட்ட மனிதனை ரொம்ப கொட்டி கிடக்கு, ரோட்ல போறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. பப்பி பேசா வண்டி எடுக்க சொல்லு. நீங்க கல்யாணத்துக்கு போறதுக்கு நான் டிரைவரா வந்து ஹெல்ப் பண்ணலையா? அந்த மாதிரிதான் இதுவும் போலாம். ரைட் ரைட். பூபதி டிக்கெட் வாங்கிட்டியா? ஹலோ சார். ஓ சார், ஒரு நிமிஷம். நீங்களே வாங்க. எதுக்குங்க? இல்ல சார், எனக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கல, அதனால உங்க எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்து நான் கிஃப்டா கொடுக்க போறேன். க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க சார்? என் பார்வை தான் திருட்டு பார்வை, ஆனா ஃபோக்கஸ் பக்காவா இருக்கும். அப்படியா? எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க. கிட்ட வாங்க, கேமரா சின்னது. பாபி கிட்ட வா. இஸ்மாயில் ப்ளீஸ். இது முதல்ல பரவாயில்ல. ரெடி இஸ்மாயில், 1 2 3. என்ன சார் ஆச்சு? டிக்கில் அடிச்சிட்டோம். இப்போ ஓகேயா சார்? டாக்டர் கிட்ட போய் திங்கிங் பண்ணும்போது தான் எவ்வளவு டேமேஜ் ஆச்சுன்னு தெரியும். கொஞ்சம் குனிஞ்சி குடை எடுக்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்ல சார், அந்த பையன் தெரியாதனமா பட்டன்ல கை வச்சு. மாமி! ஓ சாரி சார், ஏன் கை தெரியாதனமா பட்டன்ல? அது என்னமோ தெரியல சார், காலில இருந்து எல்லாமே தெரியாம நடக்குது. ஒன்னாகலையே சார். அத சொல்லவா முடியும்? பப்ளிக் தெரிஞ்சு போயிடும், அப்படியே கை தாங்கலாம். உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்ல? இல்ல இல்ல. ஓகே, இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. பப்பி ஜெயிண்ட் வீல் அதுல போல. பப்பி இரு. அங்கிள் நீங்களும் வரீங்களா? ஜாயிண்ட் வீல்னா சின்னதா இருக்குமா, நம்ம ரேஞ்சுக்கு ரோலர் கோஸ்டல் போவோம்.
ஹலோ, இந்த சிச்சுவேஷன்ல இதெல்லாம் தேவையா? புரியுதுப்பா, ரோலர் கோஸ்டர்ல குஷன் சீட் உட்கார்ந்து சேஃப்டி பெல்ட் போட்டுன்னு வச்சுக்கோ, பிரச்சனையே கிடையாது. நடக்க முடியலப்பா, அதான் போய் செட்டில் ஆயிடலான்னு பாக்குறேன். பாப்பா பப்பி போலாமா? பப்பி போறத போற உங்க அக்காமி கூட்டு போ. டிக்கெட் கொடு. இந்தா ஸ்டார்ட் பண்ணு. இருங்க சார், ஆள் வரட்டும். எதுக்கு சுத்தி விடுறதுக்கா? என்ன சார், ஒரு ஆள் வச்சு சுத்துறது? இதுனா சைக்கிள் வீல் இல்ல சார், ஜெயிண்ட் வீல். இதெல்லாம் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்லாம் சொல்லிருக்கணும். ஸ்டார்ட் பண்ண, டைம் ஆச்சு. முடியாது சார், பட்டன் அம்கியா பஞ்சாயத்து பண்றக்கா. ஸ்டார்ட் பண்ணியா? தலைவிதி. நிறுத்து. எதுக்கு சார்? யோசிச்சு பாத்தியா? நீ சொன்னதான் கரெக்ட். ஆள் வரட்டும், அப்புறம் சுத்திக்கலாம். நிறுத்து. கிடையாது. நீங்க வேற நேத்து ஈவினிங் வந்துட்டீங்க. வந்தது மட்டும் இல்ல, கிஃப்ட் கொடுத்தவங்ககிட்ட குடுக்க சொல்றேனே. கிஃப்ட் யார்ட்ட கொடுத்தீங்க? ஏங்க, கருப்பா ஒருத்தன் வெக்கமே இல்லாம பென்சில்ல மீச வரைஞ்சு திரிஞ்சிருந்தாங்க. நடந்து போச்சு. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, விவரமா அப்புறம் சொல்றேன். இல்ல, வழக்கமா நான் தான் குழப்பேன். எல்லாம் போட்டு என்ன குழப்பறீங்க? நான் சாப்பிட்டு வந்து பேசுறேன். வாங்க போய் சாப்பிடுவோம். ஏய், இவ்வளவு குழப்பத்துக்கு நீ தான் காரணமா? இந்தப்பா, ஆ உன்ன அடிமடியில கைய வைக்காத. நான் மட்டும் இந்த போட்டோ மாத்தலனா இப்ப நீ இந்த கெட்ட பிள்ளை மாப்பிள நிக்க முடியுமா? 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 முடியாதுதான். வாங்க 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 போப்பா.